الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد ان دار الله منادياله இன்றைய தொழுகையில் சூரத்துன் நிசா என்கிற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. திரு குரானிலே அதிகமான சட்டதிட்டங்களை கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கிறது. இந்த சூறாவிலே விளக்கப்பட்ட அளவிற்கு வேறு எந்த சூறாவிலும் இவ்வளவு அதிகமான சட்டங்கள் சொல்லப்பட்டது கிடையாது. அதிலும் குறிப்பாக இப்போது மத்திய அரசாங்கம் கை வைக்க நினைக்கிற நம்முடைய உயிரோட்டமான சட்டங்களான திருமணம், பாகப்பிரிவினை சட்டங்கள், தலாக்குடை சட்டங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இவை அனைத்துமே இந்த சூறாவிலே தான் அல்லாஹாலா விரிவாக சொல்கிறான். அரசு எதையெல்லாம் இப்போது தலையிட நினைக்கிறதோ அந்த அத்தனை சட்டங்களும் அல்லாஹாலா இந்த சூறாவிலே மிக விரிவாக சொல்கிறான். எனவே குரானிலே அதிகமான சட்டங்கள் நிறைந்த ஒரு சூறாவாக இந்த சூறாவை பார்க்கிறோம். இந்த மொத்த சூறாவுடைய ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்ல வருகிற கருத்து என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், நீதியை நிலைநாட்டுதல், எல்லா இடங்களிலும் நீதியை நிலைநாட்டுதல், கணவன் மனைவிக்கு மத்தியிலே நீதி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதி. இந்த ஓதப்பட்ட கடைசி ரகஅத்துகளிலே கூட ஒரு ஆயத்து வருகிறது, யா அய்யுஹல் லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மொத்த சூறாவுடைய கருத்தை நீங்கள் பார்த்தால் நீதியை நிலைநாட்டுவது என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு சரித்திர பின்னணியோடு கூடிய ஒரு வசனமும் வருகிறது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, இன்ன அன்ஸல்னா இலைக்கல் கிதாப், நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு அருளினோம். எதற்காக? லிதஹ்கும பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே நீதியோடு தீர்ப்பு செய்வதற்காக என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த ஆயத்து எப்போது இறங்கியது என்று நாம் பார்க்கிற போது, அல்லாஹ்விடத்திலே இந்த நீதி என்பது எவ்வளவு உயர்ந்தது. மதங்களை கடந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு யூதனாக இருந்தாலும் சரி, ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, இந்த ஆயத்து இறக்கப்பட்ட பின்னணியை பார்த்தால் நீதி என்பது எல்லா மக்களுக்கும் சமம். ஏன்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு அதுதான் தள்ளாடி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நமது நாட்டை ஆளக்கூடிய மாநிலங்களுடைய ஆளுநர்கள் நீதி எப்படியெல்லாம் வளைக்கிறார்கள், தங்கள் சார்ந்திருக்கிற கட்சிக்கு தோதுவாக எப்படியெல்லாம் இன்றைக்கு நீதி கொல்லப்படுகிறது என்பதை அண்மை கால அரசியல் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் கர்நாடகாவில் கூட ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை நடக்கவிருந்தது. அல்லாஹுடைய அருளோ என்னவோ, ஏதோ அல்லாஹாலா பாதுகாத்திருப்பதாக நாம் கருதுகிறோம். இந்த ஆயத்து எப்போது அருளப்பட்டது என்று சொன்னால், மதீனாவிலே ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி, ரிஃபாங்கிற ஒரு சஹாபி, அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு நாள் நிறைய உணவுப் பொருள்களையும் போருக்கு தேவையான கவச உடைகளையும் வைத்துவிட்டு இரவிலே படுத்து விடுகிறார். காலையில் எழுந்து பார்க்கிறார், வீடு முகடு துளையிடப்பட்டிருக்கிறது. அவர் வைத்திருந்த எல்லா பொருள்களும் காணாமல் போய்விட்டது. வைத்திருந்த உணவுப் பொருள்கள், அவர் வைத்திருந்த கவச உடைகள் எல்லாமே தொலைந்து போய்விட்டது. உடனே அவர் இது சம்பந்தமாக தன்னுடைய உறவினர்களிடத்திலெல்லாம் விசாரிக்கிறார், இரவிலே நான் வைத்திருந்த உணவுப் பொருள்கள், போருக்கு தேவையான ஆடைகள் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி. அவங்க எல்லாம் அக்கம் பக்கத்தில் விசாரித்து விட்டு அவங்க சொன்னாங்க, இந்த ராத்திரி திருடியது முஸ்லிம்களிலே ஒரு சாரார், மதீனாவில் முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பெயர் பனு உபயிர் என்று வருகிறது. இந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தான் திருடுறாங்க, இவங்க தான் திருடி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க காரணங்களும் சொல்றாங்க, அதற்கான சில ஆதாரங்களையும் சொல்றாங்க. அது விரிவாக போயிடும். திருடியது இவர்கள் தான் திருடி இருக்கணும் என்று சொல்றாங்க. உடனே அந்த சஹாபி உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் வைத்திருந்த எல்லா பொருளுமே திருட்டு போய்விட்டது, இந்த கூட்டத்தை சார்ந்த முஸ்லிம்கள் தான் திருடி இருக்க வேண்டும் என்று நாங்கள் சந்தேகப்படுறோம்னு சொல்றான். உடனே அவங்க என்ன பண்றாங்க, யாரும் இது சந்தேகப்பட்டதோ அந்த முஸ்லிம்கள் உண்மையிலுமே அவங்க தான் திருடி இருக்கிறாங்க. முஸ்லிம்கள்ல ஒரு ஆள் தான் திருடி இருக்கிறார், அவர் பேர் சுஅம்மா, அவர் தான் திருடி இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பலி நம்ம குடும்பத்தின் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் திருடிய பொருள்களை எல்லாம் ஒரு யூதனுடைய வீட்டில் போய் போட்டுறார். ஒரு யூத வீட்டில் போட்டுட்டு தன்னுடைய கூட்டத்தை பூரா அழைத்து கொண்டு பெருமானாரிடத்திலே வருகிறார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் முஸ்லிம்கள்,
முஸ்லிம்களாக எங்கள் மீது இப்படி அநியாயமாக இந்த ரிஃபாங்கிறவரும் அவருடைய தோழர்களும் பழி சுமத்துறாங்க, நாங்க கண்டிப்பாக திருடல, இந்த யூதர் தான் திருடனாருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த யூதருடைய வீட்டுல போய் பாருங்க, இவருடைய எல்லா பொருளும் அங்க இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யூதருடைய வீட்டுல போய் பார்க்க சொல்றாங்க. இந்த யாருடைய பொருள்கள் திருடப்பட்டதோ எல்லாமே அந்த யூதனுடைய வீட்டுல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை நம்பிடுறாங்க. நம்பி அந்த சம்பந்தப்பட்ட முஸ்லிம்களை கண்டிக்கிறாங்க, நீங்க அநியாயமாக முஸ்லிம்கள் மீது பழி போட்டு விட்டீர்களே, திருடியது யூதன் தான் திருடினான்னு சொல்லி பெருமானார் என்ன செஞ்சாங்க, முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா திருடியது யூதன் அல்ல, திருடியது முஸ்லிம்கள் தான் திருடினாங்களே தவிர ஒரு யூதன் கிடையாது. இங்கதான் திருக்குறானுடைய நீதத்தை பார்க்கிறோம். அல்லாஹத்தலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே லேசாக கண்டிக்கும் விதமாக இந்த ஆயத்தை இறக்குகிறான். நபியே உமக்கு நாம் வேதத்தை அருளியது நீதத்தை கொண்டு தீர்ப்பு செய்வதற்காக, நீங்கள் துரோகிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். அநியாயக்காரர்களுக்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் நீங்கள் வக்காலத்து வாங்காதீர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு ருக்கு முழுமையாக அருளப்படுகிறது. திருடியது முஸ்லிம்கள் தான், அந்த யூதன் அல்ல. ஒரு யூதனுக்கு சாதகமாக குர்ஆனுடைய ஆயத்து இறங்குவதை பார்க்கிறோம். இதுதான் திருக்குர்ஆன் இந்த மொத்த சூறாவிலும் நிலைநாட்ட விரும்புகிற ஒரு நீதி. அதே மாதிரி இந்த சூறாவை நீங்க பார்க்கலாம், ஒரு முஸ்லிம் தவறுதலாக யாரையாவது கொலை செஞ்சிட்ட, அதற்கான பரிகாரத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை கொலை செஞ்சாலும் பரிகாரத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரை கொலை செஞ்சாலும் பரிகாரம் இருக்குது. நம்ம நாட்டில் உயிர்களுக்கு மத்தியில் கூட அநீதி இழைக்கப்படுவதை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஆசிஃபாங்கிற ஒரு சிறுமி எவ்வளவு மோசமான முறையிலே கொடூரமான முறையிலே அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான நீதி கிடைத்ததான்னு சொன்னால் இல்லை. காரணம் என்ன, ஒரு முஸ்லிம் உயிர் என்பதற்காக மட்டுமே. அல்லாஹ் திருமறையில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு காஃபிர் கொல்லப்பட்டால் அவருக்கு என்ன இழப்பீடு கொடுக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் மொத்த சூறாவும் நீதத்தை தான் பேசுகிறது. இந்த சூறா முஸ்லிம்களிடத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா, இந்த சூறாவில தான் அல்லாஹ் பாக பிரிவினையை பத்தியும் பேசுறான். நான் பல தடவை பயான்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கு முஸ்லிம்கள் இல்லாம கைவிட்ட சட்டங்கள்ல பாக பிரிவினையும் ஒன்று. எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த பாக பிரிவினை விஷயத்துல நீதமாக நடந்தாங்கன்னு சொன்னா, பகதாதுல ஒரு வியாபாரி துணி வியாபாரி இருந்தார். அவர் ஏற்கனவே கல்யாணமானவர். அவர் என்ன செய்யறாருன்னா, இன்னொரு பெண்ணை நிக்காக செய்யறார், இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யறார். முதல் பெண்மணிக்கு தெரியாம நிக்காக செய்யறார். பல பேர் கூட மசாலா கேட்பாங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா முத மனைவி இடத்துல அனுமதி கேட்கணுமான்னு சொல்லி, கியாமத்து வரைக்கும் அனுமதி கிடைக்காது. முத மனைவி இடத்துல அனுமதி கேட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணுமான்னு சில பல பேர் கேட்பாங்க. கியாமத்து வரைக்கும் அதுக்கு அனுமதி கிடைக்க போறது இல்ல, மார்க்கத்தில் அப்படி எந்த சட்டமும் இல்ல. இந்த வியாபாரி தன்னுடைய முதல் மனைவிக்கு தெரியாம ரெண்டாவது நிக்காக பண்ணிடுறாரு. முதல் மனைவி தன்னுடைய கணவனுடைய நடத்தையில மாற்றத்தை பாக்குறாங்க. எப்போதும் போல இல்ல, வாரத்துல சில நாட்கள் எங்கோ மறைஞ்சிடுறாரு, மாயமா போயிடுறாரு, எங்க போறாருங்கிறதும் தெரியல. இந்த நிலையில அந்த முதல் மனைவி தன்னுடைய ஒரு பணிப்பெண்ணிடத்துல தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கையை மறைமுகமா கவனிக்க சொல்றாங்க. இவர் எங்க போறாரு வர்றாரு பாருன்னு சொல்றாங்க. அந்த பணிப்பெண் பார்த்துட்டு வர்றாங்க, இவர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு தான் போறாரு, அந்த பெண்ணை இவர் இரண்டாவதாக திருமணம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பெண்மணி நல்ல தீன்தாரியான பெண்மணி என்பதனால அந்த வேலைக்காரி பெண்ணிடத்துல சொல்றாங்க, இந்த செய்தி நீ யாருக்கும் சொல்லாத, இதுவரைக்கும் தெரியாம இருந்தது போல அப்படியே இருக்கட்டும், இந்த செய்தி யாருக்குமே சொல்ல வேணான்னு சொல்லிடுறான். இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா, இப்ப இவர் ரெண்டு மனைவிக்காரர், முதல் மனைவிக்கு அது தெரிஞ்சு போச்சு, ரெண்டு நிக்காக பண்ணிருக்கிறார். இவர் இறந்துறார், இவர் இறந்து போயிடுறார். அவருக்கு வாரிசாக யார் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகன் இருக்கிறான், ஒரு மகன். கிட்டத்தட்ட அவர் வந்து சில தீனார்களை பொற்காசுகளை அவர் விட்டுட்டு போறார். அவர் இறந்த பிறகு இந்த முதல் மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவருடைய மகனுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து விட்டு மீதி இருக்கிற பாகம், ஒரு இறந்து போற ஒரு மனிதனுக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருந்தால் அந்த மனைவிக்கு சொத்துல எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னா, எட்டுல ஒரு பாகம் கிடைக்கும். இதுக்கு குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல வருது. ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க மனைவியும் இருக்கிறாங்க, அந்த மனைவிக்கு இறந்தவருடைய சொத்துல எட்டுல ஒரு பாகம் கிடைக்கும். இந்த முதல் மனைவி என்ன பண்றாங்க, தன் மகனுக்கு ஒதுக்க வேண்டிய பகுதியை ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற எட்டுல ஒரு பாகத்தை அது ரெண்டு பாதியாக ஆக்கி தன் கணவர் தெரியாம நிக்காக பண்ணாங்களே இன்னொரு மனைவி, அந்த மனைவிக்கு கொடுத்து அனுப்புறாங்க தன்னுடைய வேலைக்கார பெண்ணிடத்துல. நீ அவர்கிட்ட போய் இதை கொடு, தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு, அவர் எனக்கு எப்படி கணவரோ உனக்கும் கணவர் தான்,
எனவே அவருடைய சொத்தை முழுசா அபகரிக்கிற அனுமதி எனக்கும் கிடையாது. அதனால இந்த சொத்தை வந்து என்ன செய்ய, ரெண்டு பாதியா பிரிச்சுக்கிட்டோம், உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி அதை கொடுத்து என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. இந்த வேலைக்கார பெண்மணியும் அந்த ரெண்டாவது மனைவி இடத்துல போறாங்க. அந்த பெண்ணுடைய நீதத்தை பாருங்க, இதான் குர்ஆன் கற்றுக் கொடுத்த அந்த நீதம். முஸ்லிம்களிடத்துல ஆண்கள்ட்ட இருக்குது, பெண்கள்ட்ட இருந்தது. அந்த ரெண்டாவது மனைவி இருக்கிறவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு வந்து கருணை காட்டட்டும், இந்த அளவுக்கு நீதமாக அந்த பெண்மணி நடந்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா இதை எனக்கு தராம கூட இருந்திருக்கலாம், ஆனா நேர்மையா நடந்திருக்கிறாங்க. இந்த சொத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல, ஏன்னா அவர் மூத்த ஆகிறதுக்கு முன்னால என்ன தலாக் சொல்லிட்டாரு, நான் அவருக்கு மனைவியும் அல்ல, இந்த எல்லா சொத்தும் அவங்களுக்கே சொந்தம்னு சொல்லி அந்த பெண்மணி திருப்பி அனுப்பிடுறான். இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த பாக பிரிவினை விஷயத்துல இவ்வளவு சரியாக இருந்தாங்க, நேர்மையாக நடந்தாங்க. பாருங்க இன்னைக்கு அந்த சட்டத்துல எவ்வளவு அலட்சியம் செய்யறோம். இந்த பாக பிரிவினை சட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் எந்த சட்டத்தையும் இவ்வளவு விரிவாக சொல்லல. இப்ப குர்ஆன்ல என்ன இருக்குது, அகீமுஸ்ஸலா தொழுங்கன்னு இருக்குது. ஆனா தொழுகையினுடைய ரக்காத்து அல்லாஹ் சொல்லியிருக்கானா, இல்ல. ஃபஜ்ர் 2 ரக்காத்து குர்ஆன்ல நீங்க ஆதாரம் காட்ட முடியாது. ஜுஹர் 4 ரக்காத்து குர்ஆன்ல ஆதாரம் இல்ல. ஆத்து ஜகாத்துன்னு இருக்கும், ஜகாத்து கொடுங்கன்னு தான் இருக்குது. எவ்வளவு கொடுங்க அந்த விவரங்கள் குர்ஆன்ல கிடையாது. ஆனா இந்த பாக பிரிவினை சட்டத்தை மட்டும்தான் அல்லாஹ் இவ்வளவு விரிவாக சொல்லி காட்டுகிறான். யார் யார் வாரிசுகள், யார் யாருக்கு எவ்வளவு பங்குகள் கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்றான். அது எவ்வளவு அழுத்தமாக சொல்றான்னு சொன்னா, இந்த பாக பிரிவினை சட்டத்துல அல்லாஹத்தாலா 4 வார்த்தைகளை பயன்படுத்துறான். முதல் வார்த்தை என்ன, யூசிக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். இந்த ஆயத்தை அப்படிதான் ஆரம்பிக்குது, அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்யறான். இப்ப பாருங்க, உங்களுடைய அத்தா அம்மா வசியத் பண்ணிட்டு மௌத்தா போயிருந்தாங்கன்னா, பல வருஷம் ஆனாலும் நீங்க அதை கடைபிடிக்கிறீங்க. எங்க அத்தா அம்மா சொல்லிட்டு போனாங்க, நீங்க மதிக்கக்கூடிய உங்களுடைய சேகுமார்கள் யாராவது உங்களுக்கு ஒரு வசியத்து பண்ணனா, அதை மதிக்கிறீங்க, என்னுடைய சேக சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்களை எல்லாம் மதிக்கிறோம். இங்க அல்லாஹுடைய வசியத்து, அல்லாஹ் சொல்றான் இப்படித்தான் பாக பிரிவினை நடக்க வேண்டும். இந்த வசியத்தை யாருமே மதிக்கல. ரெண்டாவது, அல்லாஹ் இந்த பாக பிரிவினை சொல்லிட்டு சொல்லுவான், ஃபரீலத்தம் மின் அல்லாஹ், இது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். மூணாவது, அல்லாஹ் சொல்றான் திரும்பவும் வசியத்தம் மின் அல்லாஹ், இது அல்லாஹுடைய வசியத்துன்னு சொல்றான். நாலாவதாக சொல்வான், தில்க ஹுதூதுல்லாஹ், இந்த பாக பிரிவினை சட்டங்கள் இருக்கிறது, அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள், இதை மீறாதீர்கள் சொல்றான். ஆனா இன்னைக்கு நாம இந்த பாக பிரிவினை சட்டங்கள்ல யாருமே அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த இனிமை வந்து முஸ்லிம் சமுதாயம் முற்றிலுமாக மறந்துட்டாங்க. இன்னைக்கு மதரசாக்கள்ல கற்றுக் கொடுக்கப்படுது, ஒரு பாடம் இருக்குது, ஒருத்தர் இறந்து போனா எப்படி சொத்தை பிரிக்கணும்னு சொல்லி. ஆனா நடைமுறை வாழ்க்கையில யாருமே அதை கடைபிடிக்கிறது கிடையாது. ஒரு பெரிய அநியாயத்தை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இந்த பாக பிரிவினை சட்டங்கள் சரியா நடக்காததுனால எல்லா பணக்கார குடும்பத்திலேயும் யாரோ ஒருவர் அநியாயமாக இன்னொருத்தருடைய பொருளை சாப்பிடுற, அநியாயமாக மற்றவங்க பொருளை யாரெல்லாம் சாப்பிடுறானோ அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பை கொட்டி கொள்கிறார்கள். அநியாயமா சாப்பிடறானோ வயிற்றுல நெருப்பை தான் கொட்டுறான். இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வியாபாரங்கள் சரிவு, பொருளாதாரத்துல சரிவு. நாம அதற்கு மோடி அரச காரணம் சொல்லலாம், ஜிஎஸ்டிய காரணம் சொல்லலாம், வேறு எத்தனையோ பொருளாதார நடவடிக்கைகளை சொல்லலாம். ஆனா உண்மையான காரணம் என்ன, நம்முடைய பொருளாதார சரிவு எல்லாத்துக்கும் காரணம், எந்த குடும்பத்திலையும் ஒருவர் இறந்த பிறகு சரியான முறையில பாக பிரிவினை நடக்கிறது கிடையாது. இந்த பாக பிரிவினை ஏற்படக்கூடிய தவறு தான் பெரும் பணக்கார குடும்பங்களை எல்லாம் ஒரு காலத்துல என்னவாக ஆக்கிறது, எலைகளாக ஆக்கிறது. இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாக பிரிவினை சம்பந்தமாக இன்னொன்றையும் சொல்லி ஆகணும், ரொம்ப கசப்பான சட்டம் இது. அது என்ன, ஒரு தந்தை ஹராமான பொருளை சம்பாதிச்சிருக்கிறாருன்னா, இந்த ஹராமான காசுக்கு அந்த தந்தை இறந்து விட்டால் அவருடைய மகன்களோ மனைவியோ வாரிசாக முடியாது. இதான் மார்க்க சட்டம். ஹராமான காசு சம்பாதிச்சு வச்சிருக்கான், எக்கச்சக்கமா கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. மகனுக்கு தெரியுது அத்தா சம்பாதிச்சது எல்லாம் வட்டி காசு தான், இந்த காசு வந்து இன்சூரன்ஸ்ல கிடைச்ச காசு, இது தவறான வழியில கிடைத்த காசுன்னு தெரிந்தால் எந்த இமாம் இடத்திலும் இந்த ஹராமான காசுக்கு யாரும் வாரிசாக முடியாது. இதான் மார்க்க சட்டம். இது அப்படி வாரிசானாலும் அதுல எந்த அபிவிருத்தியும் அல்ல வரக்கத்தையும் வைக்க மாட்டான். ஒரு சம்பவத்தை நான் முன்னாலேயும் சொல்லி இருக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன்.
ஹலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் அவர் வந்து ஹலீஃபாவாக ஆன நாள், அந்த நாளை வருஷம் தோறும் அவர் கொண்டாடுவார். அப்படி அவர் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அந்த நாளில் அந்த காலத்தினுடைய ஒரு பெரிய இமாம் முகாத்திலுன்னு சுலைமான், இமாம் முகாத்தில் ஹலீஃபா அபு ஜாஃபர் இடத்துல வர்றாங்க. இப்போ அபு ஜாஃபர் சொல்றாங்க, இமாம் முகாத்தில பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை செய்யுங்க, ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இமாம் முகாத்திலுன்னு சுலைமான் அவர்கள் சுருக்கமான ஒரு நசீகத்தை செஞ்சாங்க, சுருக்கமான ஒரு நசீகத். அந்த நசீகத்துடைய கருத்து என்ன, ஹராமான காசுல சம்பாதிச்சவன் பின்னால ஏழையா தான் போவான், ஹலாலா சம்பாதிச்சவன் கொஞ்சத்தை விட்டுட்டு போனாலும் பரக்கத் இருக்கும். இதான் அவங்க சொன்ன நசீகத். முகாத்தில் இப்னு சுலைமான் சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே, நான் நிறைய உங்கள்கிட்ட பேச விரும்பல, ஒரே ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் பனு உமையாக்களுடைய கம்பீரமான ஹலீஃபா. அவர் இறக்கும் போது அவருக்கு நாலு மனைவிமார்கள், இறக்குற நேரத்தில் நாலு மனைவி, ஒவ்வொரு மனைவிக்கும் அவர் விட்டு சென்ற சொத்து 80,000 பொற்காசுகள். ஒவ்வொரு மனைவிக்கு மாத்திரம் அவர் விட்டு சென்ற சொத்துகள் 80,000 பொற்காசுகள். இதெல்லாம் இடம் வீடு நிலம் எல்லாம் சேர்க்காம வெறும் காசு மட்டும் ஒரு மனைவிக்கு 80,000 தீனார விட்டுட்டு போனார். யார், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். ஆனால் இன்னொரு ஹலீஃபா இருந்தார், யார், உமர் இப்னு அப்துல் அசீஸ். ரொம்ப நேர்மையான ஹலீஃபா. அவர் மௌத்தா போறப்ப எவ்வளவு விட்டுட்டு போனாருன்னு சொன்னா வெறும் 16 தீனார். அவர் மௌத்தாகிற நேரத்துல வெறும் 16 தீனார் விட்டுட்டு போனாரு. அவருக்கு இருந்த பிள்ளைகள் 11 பிள்ளைகள், 11 பிள்ளைகள், விட்டுட்டு போற சொத்து எவ்வளவு, வெறும் 16 தீனார். ஆனா ஹலால் ஆனது, 16 தீனாரும் ஹலால். அவர் ஹிஷாம் இருக்கிறாரே, ஒரு மனைவிக்கு 80,000 தீனார விட்டுட்டு போனாரு, எல்லாம் ஹராமான காசு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, முகாத்தில் சொன்னாங்க, பிற்காலத்துல ஹிஷாமுடைய குழந்தைகளை நான் பார்த்தேன், பகதாதிலையும் திமிஷ்களையும் பள்ளிவாசல பிச்சை எடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறக்கும் போது ஹலாலான 16 தீனார விட்டுட்டு போனாரு. அவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாங்க பாக்குறேன், ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பாதையில 100 ஒட்டகங்கள், 200 ஒட்டகங்களை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால அருமையானவர்களே, நம்முடைய இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது அரசாங்கம் என்பதெல்லாம் ரெண்டாவது காரணம். முதல் காரணம் நாம செய்யக்கூடிய தவறு, ஹராமான காசுகள், அதை விட்டும் தூரமாகாமல் இருப்பது, பாகப்பிரிவினை சட்டங்களை பின்பற்றாமல் இருப்பது, இவைகள் தான் முழுமையான காரணமாக இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்தி வருது, அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. கணவர் இறந்ததுமே அந்த விளக்கு அணைச்சிட்டாங்க அந்த பெண்மணி. காரணம் கேட்டாங்க, ஏன் விளக்கு அணைச்சிங்கன்னு சொல்லி சொன்னாங்க, இந்த விளக்கு எரிவதற்கு பயன்படுகிற எண்ணெய் இருக்கிறது, அது கூட என் கணவனுடைய காசுல வாங்கியது. இப்ப இந்த எண்ணெய் எனக்கு மட்டும் அல்ல, இதுல வாரிசுகள் நிறைய பேர் வந்துட்டாங்க, இனி நான் தனியாக இதை பயன்படுத்த அனுமதி எனக்கும் கிடையாது, இந்த எண்ணெயை பயன்படுத்துற அனுமதி கூட எனக்கு கிடையாது. இது அந்த காலத்து முஸ்லிம்கள்ட்ட இருந்த நீதி நேர்மை. இன்னைக்கு நம்ம சமூகத்துல எந்த அளவுக்கு இது கடைபிடிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அநியாயம் பண்ணிடுறாங்க. இறப்பதற்கு முன்னால சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகம், சில பிள்ளைகளுக்கு கம்மியா கொடுத்து அநியாயம் பண்ணிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாயும் தந்தையும் 60 காலங்கள் எந்த பாவம் செய்யாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்க. ஒரு வருஷம் இல்ல, 2 இல்ல, 60 காலங்கள் அமல் செய்யறாங்க, நல்ல அமல் செய்யறாங்க. ஆனா கடைசி அவங்க 2 நரகத்துக்கு போயிடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா, இறப்பதற்கு முன்னால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே வசியத்து செய்வதில், சொத்துக்களை பிரிப்பதில் பாரபட்சம் செய்து விட்டு மரணித்து விட்டார்கள். ஒன்னு குழந்தைகளுக்கு இல்லாம வசியத் பண்ணிடுற. பாருங்க, மார்க்கத்துல ஒரு மனுஷன் இறக்குற நேரத்துல தம் பிள்ளைகளுக்கு இல்லாம மதரசாவுக்கு வக்ஃபு செய்யறது, பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யறது, அதுக்கு கூட அனுமதி இல்லை. எல்லாத்தையும் வக்ஃபு பண்ண முடியாது. 1/3 அவர் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரோ, 3 லட்சம் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, மௌத்தாகிற நேரத்துல 1 லட்சம் பள்ளிவாசல கொடுங்கன்னு சொல்லலாம், மதரசா கொடுங்கன்னு சொல்லலாம், 3 லட்சத்தையும் கொடுத்துருங்கன்னு சொன்னா இவர் நரகவாதி, அவர் போற இடம் நரகம்தான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 60 அமல் செய்தவர்கள் இறக்கிற தருவாயிர நரகத்துக்கு போயிடுறாங்க, ஏன்னா அவங்க வாரிசுகளுக்கு கிடைக்காம அவங்க செஞ்ச வசியத்தின் காரணமாக. அருமையானவர்களை, இவ்வளவு அற்புதமான நுணுக்கமான சட்டங்களை கொண்ட ஒரு சூரா தான் இந்த சூரத்து நிசா. இது எல்லா முஸ்லிம்களும் இந்த சூராவின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களே ஆனால் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. எனவே குரான் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை பின்பற்றி
வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹுரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.